ஓஹோ இங்க இருக்கீங்களா? நீங்க அப்படியே இருக்க, பத்திரமா வீட்ல போய் விட்டுறேன். வாங்க உள்ள வாங்க, உங்க அண்ணன் உள்ளதான் இருக்காரு. நீங்க உள்ள போங்க, நான் போய் காரை நிறுத்தி பூட்டிட்டு வரேன். சரி வாங்க. என்னங்க நான் கோயில இருந்து வரப்போ ரவுடி பசங்க கத்திய காட்டி என் செயின கழட்டி இருப்பாங்க. ஐயோ உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, உங்க தம்பிதான் அவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டி என்ன இங்க கொண்டு சேர்த்தாரு. நல்ல மனுஷங்க. அப்புறம் அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் அவர் எவ்வளவு நல்லா சண்டை போட்டார் தெரியுமா? அவனே ஒரு ரவுடி தானே, அவனை ஏன் உங்க அப்பா வீட்டுல வச்சிருக்கான்னு தெரியலையே. பாவம், அவர் எங்கிட்ட எவ்வளவு ஆசையா அண்ணி அண்ணின்னு சொன்னார் தெரியுமா? ஐஸ் வச்சிருப்பா, உங்ககிட்ட 5-10 வாங்கி சாராயம் போடலாம்னு நினைச்சிருப்பான். சாராயமா? ஐயோ அவன் பயங்கரமான குடிகார, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, அதுவும் வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல குடி வச்சிருக்காரு. பொழுது விடிஞ்சா போதும் பாட்டும் கைமா இருப்பான். நீங்க அனாவசியமா உங்க தம்பிய பத்தி பேசி அவர் பேரை கெடுக்க பாக்குறீங்க. ஐயே இல்ல ஜனகி, உண்மையிலே சொல்றேன், அவன் ஊருகா இல்லாம ஃபுல் பாட்டிலே குடிப்பானே. அட அவரை பார்த்தா குடிக்கிற ஒரு மாதிரி தெரியலங்க, நீங்க சும்மா அப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. பார்த்தா தெரியாது, தெரிய வைக்கிறேன். இதே சொல்லிட்டு இருப்பியா நீ? என்ன ரொம்ப டயர்டா இருக்கீங்க, காபி ஏதாவது குடிக்கிறீங்களா? பாரு ராத்திரியான நான் காபி எல்லாம் சாப்பிடறது இல்ல, என்ன பத்தி உனக்கு தெரியாது, சோடா எடுத்துட்டு வா. ஏன் தாகமா இருக்கா? அட முட்டா சார், ராத்திரியான ஒரு பாட்டில் குடிக்காம சாப்பிடறது இல்ல சார். ஐயோ வெறும் வயித்துல ஒரு பாட்டில் சோடா குடிச்சா வயித்துல புண்ணில வருமா? பாவி மாமா, நான் சோடாவை பிராந்தியில கலந்து சாப்பிடுவேன்னு சொல்றேன். இந்த பாருங்க, பொழுது சாஞ்சா நான் போதையில சாஞ்சிருவேன், இதுக்கு மேல நான் அந்த வீட்டுல இருக்கணுமா? மாப்பிள்ள நீங்க இவ்வளவு பெரிய குடிகாரனா? தெரிஞ்சிருந்தா வெளிய அனுப்பிச்சிருப்பீங்களா? முதலே கூப்பிட்டு வந்திருப்பேன். இது என்ன கழுத குடி? இப்ப கொண்டாற. இது கழுத குடியா? எங்க போறீங்க? குடிப்பீங்கள தெளிவா இருக்கும். மாப்ள ஊத்துட்டா எங்க அங்க இருக்க? மாமா மாமா ஏந்திரிங்க மாமா,
தலையில வலிக்குது, பிராணத்து ஆகாது. ஐயோ மாமா, அக்கா வந்திருக்காங்க. ஏங்க மாமா? அக்கா யாரு? உங்க அண்ணி வந்திருக்காங்க, வாங்க. அண்ணியா? எதுக்கு வந்திருக்காங்க? உங்க அண்ணனை காணுமா? காணும். அண்ணா எங்க போயிட்டாரா? வக்கீல பாக்க நேத்து காலையில வீட்டை விட்டு போன உங்க அண்ணன் இன்னும் வீடு திரும்பலையா? பாவம் அக்கா, அழுதுட்டே வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க. என்ன மாமா? சொல்லுங்க மாமா, உங்க அண்ணன் அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க? புருஷன் போன இடத்துல ஏதாவது வேலை இருந்திருக்கும், அதான் லேட்டா இருக்கும், அதான் வந்திருக்க மாட்டாரு. நீங்க போங்க, வந்துருவாரு. இல்லைங்க, எவ்வளவு லேட் ஆனாலும் ராத்திரி வீட்டுக்கு வந்துருவாரு. இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்ல. அது போன இடத்துல பார்ட்டி கிருத்தி வச்சு தண்ணி கிண்ணி கொஞ்சம் ஓர குடிச்சிருப்பாரு, அதனால அங்கேயே தூங்கிருக்கலாம் இல்லையா? அவர் குடிக்க மாட்டாருங்க. அட, நான் என்ன பரம்பரை குடிகாரன்னு சொன்னேன், போன இடத்துல வற்புறுத்திருப்பாங்க, அதான் குடிச்சிருப்பாரு அவுட்டு. தம்பி, அவர் உங்கள மாதிரி இல்ல தெரியுமா? பாட்டில தண்ணி கொடுத்தா கூட குடிக்க மாட்டாரு. ஐயோ, இப்ப அதுவா முக்கியம்? அக்கா அழுதுட்டு இருக்கு, யாராவது போய் பெரிய மாமாவை தேடி கண்டுபிடிங்களே. எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க, அவர் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. இருங்க, நானும் கூட வரேன். ஐயோ, நீங்க வேணா? ஏன் வேணா? என் கூட தனியா வந்தா பாக்குறவங்க நாலு பேர் என்ன நினைப்பாங்க? தனியா வந்தா தானே நானும் கூட வரேன். ஐயோ, நீங்களா? நானும் வரேன். ஐயோ, நீயா? நாங்களாம் வந்தா தானே நீங்க வசதியா வண்டி ஓட்டலாம். நாலு பக்கம் நாங்க தேடி பாப்போம். சரி, வந்து தொலைங்க. சொல்லுங்க. என்ன கதைய சொல்லிட்டு இருக்க? மாப்பிள்ளை நேரத்துல இருந்து காண கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. சரிங்க, கம்ப்ளைண்ட் ஒன்னு எழுதி கொடுங்க, நாங்க சிட்டி பூரா இன்ஃபார்ம் பண்ணி தேடணும். ஆமா, அடையாளம் ஏதாவது போட்டோ வச்சிருக்கீங்களா? நெஞ்சிலேயே இருக்கிறாரு. இந்தாங்க. என்னையா கிண்டல் பண்றீங்களா? எதிரிலேயே ஆளை நிக்க வச்சுட்டு இங்க கம்ப்ளைண்டா கொடுக்க வந்திருக்கீங்க? ஐயா, சொல்லுங்க தம்பி. சார், அது என் அண்ணன் சார். நாங்க ரெண்டு பேரும் ரெட்ட அனாவசியமா இவங்க பயப்படுறாங்க சார். அவர் வந்துருவார் சார். வந்துருவார்னா நீதான் ஒழிச்சு வச்சிருக்கியா? இல்ல. யோ, முதல்ல நீ போய் வீட்டுல ஏரியா, அப்புறம் எங்க ஆளுங்க உன்ன உங்க அண்ணன் நினைச்சு இழுத்துட்டு வந்துட போறாங்க. சரி, எனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா நான் வீட்டுக்கு கான்ஸ்டபிள் அனுப்புறேன். முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. சார், கண்டுபிடிச்சிருவார். டிரைவர், வெளியூர் போயிருக்கேன். அந்த கேச செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு மாத்திட்டாங்களா? அங்க போயிருக்காரு. ஆ, புரோக்கர் தம்பி, வயித்துல பால வாத்தீங்க. ஏமா, செங்கல்பட்டு போயிருக்காரு. ஏமா பயப்படுற? வந்துருவாரு தம்பி. அப்ப வாங்க, வீட்டுல போய் பெரிய மாப்பிள்ளைய பாத்துட்டு நானும் மைதிலயும் பிளாட்ல வந்து. என்னது இது? இவர் அங்க வந்தாருன்னா மாப்பிள்ள தம்பி அங்க எப்படி வர முடியும்? ஏன் வெக்கப்படுவாரா? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து முட்டிக்க மாட்டாங்களா? ஆமா ஆமா ஆமா, நாங்களே புறப்படுறோம். நான் வரேன் தம்பி. பாத்து இந்த சுடி சுடுதே வரப்பா. போமா ஆட்டோ. ஆட்டோ வருமாப்பா. எங்க சார் போனோம்? எங்க போனோமா? நீ யாரையா கேக்குறதுக்கு? நாங்க சொல்ல மாட்டோமா எடுத்த? யார பாத்து கேக்குற? எங்க போனோம்? என்ன அப்பா, என்ன பார்த்த? நான் இழுத்த மாதிரியே தெரியுது. இல்ல, முட்டா மாதிரியே தெரியுது. ஆமாவா? பெரிய மாப்பிள்ள வந்து போயா? இடத்த சொல்லுங்க. அட, எனக்கு தெரியும் ரைட்ல எப்படி சொல்ற. போயா, சின்ன காசு கொடுத்து போயா. பெரிய பண்ணா, பெரிய பண்ணியா, சின்ன பண்ணையா, துட்ட விட்டு போயா. அட பாவி. இப்போ உன்னுடைய பிரச்சனையே உன் மாமனார் தானே? அவரை நான் ஊருக்கு போக வச்சுட்டா? போக மாட்டாரு. போக வச்சிருவேன். நீங்க சொன்னா சத்தியமா கேட்க மாட்டார். அப்ப நான் சொன்னா கேட்க மாட்டாரு, ஆனா உங்க அப்பா சொன்னா கேப்பாரு இல்லையா? அப்பா எந்தப்பா? சிங்கப்பூர் அப்பா. அட புரியலைங்க. நாளைக்கு உங்க மாமனார சிங்கப்பூர் பங்களாவுக்கு கூட்டிட்டு வா, மீதியை நான் பாத்துக்கிறேன். பாத்துப்பா, கழுவிப்பா. நடிக்கிறேன்.
வேணுங்கிற மூதேவி என் பையனா நடிக்கிறான். ஒரே ஒரு டவுட், என்ன அந்த பண்ணையாரா நடிக்க போறது யாருன்னு சொல்லவே இல்லையே. நடிக்க போறதா? கஷ்டங்க, அவர் நிஜமாலுமே பண்ணையாருங்க, நீங்க தாங்க நடிக்க போறீங்க. இஸ் இட்? நான் சொன்ன டயலாக் ஞாபகம் இருக்குல்ல? என்ன அப்படி கேட்டீங்க? சொல்லி காட்டட்டுமா? ஒரு வருஷத்துக்குள்ள கைத்தொழிலாவது செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னாதான் கரெக்டா? கரெக்ட். 40 பக்கம் டயலாக ஒரே டேக்ல பேசிருக்கேனே. இந்த படம் அது அப்புறமா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகலையா? விட்டுருங்க. ஏறுங்க, முன்னால ஏறுங்க. மாப்பிள்ள, உங்க அப்பா கால உளுந்தாலாவது உங்க மேல இருக்கிற கோபத்தை குறைச்சிடுறேன். உங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற தகராறு தீர்த்து வைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, அப்பா போயிட போறாரு. சுண்டாக்கா எங்கேயும் போக மாட்டாரு. எங்க போறீங்க? மாப்பிள்ளுடைய அப்பா என் சம்பந்திய பாக்க போறேன். சம்பந்தி தான் கார்ல இருக்காரு. கார்ல இருக்காரா? இட்ஸ் ஆல் ரைட், பட் ஒன் கண்டிஷன். ஒரு வருஷத்துக்குள்ள கைத்தொழில் செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னாத்தான். நீங்களே கூட்டாதீங்க, அவர் கொஞ்சம் கூட்டட்டும். நீங்க வந்து கூட்டுங்க. பெரியவங்க வாயில எது வளர்னாலும் அது அப்படியே நடக்கும். வாங்க உள்ள போய் பேசுங்க. ஐயோ போகாதீங்க, அவர் போறாரு பாருங்க. கரெக்ட், இருங்க, நல்லா கேட்டுக்கங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அவன் சொந்த கால்ல நின்னு ஏதாவது கைத்தொழில் செஞ்சு முன்னுக்கு வந்தாத்தான் அவன் ஏன் புள்ள, நான் அவனுக்கு அப்பா. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தம்பி அது சொந்த கால நின்னு ஓஹோன்னு வரும். அத்த நீங்க சொல்லாதீங்க, தம்பி சொல்லட்டும். என்ன தம்பி? கம்பி தம்பி ஊன் சொல்லுங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள ஊன் சொல்லுங்க. மாப்பிள்ள அந்த கண்டிஷன் எல்லாம் ஒத்துக்க முடியாது. மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம். ஐயோ ஐயோ, ஓஹோ கோர்ட் வரைக்கும் போறியா? பாத்துற ஒரு கை. ஐயோ போகாதீங்க. நீங்க சும்மா உதா இருக்கு, எப்படி என் நடிப்பு சுமாரா இருக்கு? தம்பி ஒத்துக்குங்க, அப்பா கோபமா இருக்காருல்ல. அதெல்லாம் முடியாது. ஐயோ மாப்பிள்ள மாப்பிள்ள, வெண்ணெய் திரண்டு வரும் போது பானை போட்டு உடைக்கிறீங்களே. இனிமே என் சொந்த காலில் நின்று எல்லாரும் சம்பாதிக்க முடியாது. உங்க காலில் நிக்காதீங்க. என் கால நின்று போற கழுத காலு தானே இல்லங்க? மிஸ்டர் பேல வந்தா, மிஸ்டர் ஆல வந்தா. ஒரு விஷயம், இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏதாவது சைட்ல சம்திங் கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணலாம்னு தில்லு முல்லு பண்ணீங்க, அப்புறம் சொத்துல ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது. அவனே உழைச்சு பொண்டாட்டிய காப்பாத்தணும். அதெல்லாம் மாப்பிள்ள சமாளிச்சிருவாரு. இந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? அதுவே போதும். வேற வழி? சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? வேலி மேல வேட்டி விழுந்தாலும், இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் கிழிய போறது என்னவோ வேட்டிதான். சமந்தி சமந்தி, பெரிய மாப்பிள்ளைய ஒத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி ஒரு தம்பிய ஒத்துக்குங்க. எது தம்பியா? அது வந்து அது வந்து அண்ணனுக்கு சொன்னது தானே தம்பிக்கும். யாரா இருந்தா என்ன? நல்லா கேட்டுக்கங்க. வேலி மேல வேட்டி விழுந்தாலும், இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் கிழிய போறது வேட்டிதான். வண்டியில இருங்க. முடிக்க விட மாட்டீங்களே. பேண்ட் போட்டவரா இருந்தா கூட எப்ப பாரு வேட்டியை பத்தியே பேசிட்டு இருக்காரியா? ஆனா ஒண்ணு, உங்க கதையை முடிச்சுட்டேன். உங்க தம்பி தான் யார் செய்யலாம் சார்? எல்லார்கிட்டையும் விஷயத்த சொல்லியாச்சு. சாரி மைத்திலி, சாரி டாடி. இட்ஸ் ஆல் ரைட். தம்பி, என் பையன் இன்னைக்கு தான் முதல் முறையா மரியாதையா சாரி டாடின்னு சொல்லியிருக்கிறான். அவனை ரொம்ப மாத்திட்டேன். தேங்க்ஸ் தம்பி. எனக்கு என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசிட்டேன். என்ன ஜனகி, அது எல்லாமே எங்கேவா? முகூர்த்தத்துக்கு நேரம் வச்சுப்பா. கல்யாணம் இங்கேயா? பார்த்தா சாமி ரூம்ல வச்சுக்கலாம். மாமா இங்க. மாமா பிரச்சனை என்ன இருக்கு? உள்ளவா. சரி சரி வா. வெளியே என்ன ஏமாத்தி எனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டா? உன்னை சும்மா விட்டுருவனா? போலீஸ் போன் பண்ணி உன் உள்ள தேடுவேன். அப்பா சும்மா இருப்பியா? கோடீஸ்வரன் சம்பந்தி விட்டு வாசப்படியில உனக்கு என்னடா வேலை? பஸ் ஸ்டாண்ட்ல கூலிக்கார பய, மூட்டை தூக்குற பய, போடவெளிய. சார் நியாயமா பார்த்தா பொய் சொன்னது நானு. இவர் உங்களை ஏமாத்தா? இவரை வச்சு நான் தான் உங்களை ஏமாத்தினேன். அதனால நான் தான் ஜெயிலுக்கு. உன்னை விட்டுட்டு பேசுறேன்னு நினைச்சியா? ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள தள்ளுறேன். ஏண்டா பணக்காரன் சொல்லி என்ன ஏமாத்துன? அப்பா நீங்க வேணா இவர் பணக்கார நம்பி ஏமாந்துருக்கலாம், நான் ஏமாறல. நான் இவரை கிராமத்துல பார்த்தப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவர் தான் என் புருஷன். ஒருவேளை அப்பவே இவர் பஸ் ஸ்டாண்ட்ல கூலி தூக்குறவர்னு தெரிஞ்சிருந்தா கூட சத்தியமா உங்களால எங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்க முடியாது. உங்க அப்பா சொல்றது சரிதான். மாப்பிள்ளைய ஜமீன்தாரையும் மிராஸ்தாரையும் எதிர்பார்த்த உங்களை நான் ஏமாத்தினது வாஸ்தவம் தான். என்ன மன்னிச்சிருக்க? அதுக்கு பரிகாரமா ஒரு சிங்கப்பூர் மாப்பிளைய உங்க பொண்ணு மைதிலிக்கு தந்துட்டு போறேங்கிற திருப்தியோட போறேன். நீங்களே போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம்
எனக்கு இங்க என்ன வேலை? நான் உங்க கூட வரேன். வரேன்ப்பா. ஜனகி! நில்லுக்கா. அப்பா, நானும் அக்காவும் இது நாள் வரைக்கும் கிராமத்துல ஒன்னா இருந்தோம், ஒன்னா வளர்ந்தோம். உங்க சொத்து சொகத்தை ஒன்னா அனுபவிச்சோம். இப்போ அக்கா மட்டும் வெளியில போய் கஷ்டப்படணும், நான் மட்டும் இந்த கார் பங்களால அனுபவிக்கணுமா? எனக்கு தேவையில்லை, நானும் போறேன். வாக்கா போலாம். மைதிலி! மைதிலி, யோ என்ன இது? கல்யாணத்துக்கு முன்னால எங்களை பிரிக்க பாக்குறியா? உனக்கு வேண்டியது பணக்கார சம்பந்தி, எங்க அப்பா இருக்காரு, கட்டி பிடிச்சு அழு, நானும் போறேன். மைத்ரி வா. நில்லு மகனே, இந்தயா அதுல பீரோ சாவி இருக்குது, லாக்கர் சாவி இருக்குது, எல்லா பணத்தையும் நீயே அனுபவி. எனக்கு எதுவுமே வேணாம், என் மகனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. வர வா மகனே. யோ சம்பந்தி! சார் என்ன உபதேசமா? ஜாஸ்தி இல்ல, கொஞ்சம் தான். பணம் பணம் நடிச்சுக்கிட்டீங்களே, பணத்தை விட புருஷன் தான் முக்கியம்னு உங்க மூத்த பொண்ணு சொன்னான். அக்கா தான் முக்கியம்னு உங்க ரெண்டாவது பொண்ணு சொன்னான். பொண்டாட்டி தான் முக்கியம்னு உங்க மாப்பிள்ள சொன்னாரு. தம் புள்ளதான் முக்கியம்னு உங்க சம்பந்தி சொன்னாரு. இப்போ உங்க பணம் என்னாச்சு? வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வரப்போறது உறவு ஒண்ணுதான். உங்க உறவு எல்லாமே போயாச்சு, அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? பரட்டுமே. என்ன சாரு கேட்ட வந்த மாதிரி சொல்றீங்க? அன்பா மாமா சொல்லுங்க. நம்ம மோசம் போயிட்டோம் முதலாளி, மோசம் போயிட்டோம். இதோ இங்க நிக்கிறாரு, இவர் உண்மையிலேயே சிங்கப்பூர்க்கார் இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்குற கூலிக்கார முதலாளி. எல்லா உண்மையும் விசாரிச்சு தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் முதலாளி. எனக்கு கோபம் வந்தது. அறுவாளால வெட்டிடுவீங்க. அபஜ குணமா